தமிழ் சங்கமம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மகாபாரத போருக்கும் ஆடி மாதம் 1ஆம் தேதிக்கும் தேங்காய் சுடுறதுக்கும் என்ன சம்பந்தம், அதை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 18 நாட்கள், ஆடி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் மகாபாரத போர் நடந்ததாக வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு. போரின் முதல் நாளான ஆடி மாதம் 1ஆம் தேதி போருக்கு செல்கிற அனைவரும் விநாயகர் மற்றும் அவங்க இஷ்ட தெய்வங்களுக்கு தேங்காயை சுட்டு படையல் போட்டு வழிபாடு பண்ணிட்டு போருக்கு போகிறாங்க. இதுதான் வரலாறுல சொல்லப்பட்ட உண்மை. அந்த வழக்கமானது இன்னைக்கு வரைக்கும் நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி மாவட்டங்களில் பின்பற்றப்பட்டு வருகிறது. முக்கியமாக புதுமண தம்பதிகள் தலையாடி அன்று இந்த தேங்காய் சுடும் வழக்கத்தை பின்பற்றி வருகிறார்கள். வாங்க, தேங்காய் சுடுவது எப்படின்னு பார்க்கலாம். நல்லதாக ஒரு தேங்காவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த மூணு கண்ணு பகுதி தெரிகிற மாதிரி சுற்றி, தேங்காவை சுற்றி நார் நாராக இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா ஒரு சொரசொரப்பான இடத்துல வச்சு நல்லா தேய்ச்சி, தேங்காய் அப்படியே வலுவலுன்னு இருக்கணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு மூணு கண்ணில் ஒரு கண்ணை ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. லேசாக தட்டினாலே வந்துடும். ஒரு கண்ணை திறந்து விட்டுருங்க. மூணு கண்ணில் ஒரு கண்ணை திறந்ததுக்கப்புறம் தேங்காய் தண்ணியை தேங்காயிலேருந்து ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி அப்படியே பத்திரமாக வச்சுருக்கணும், ஏன்னா இந்த தண்ணி ஊற்றி தான் அடுத்து நம்ம இது உள்ளே போடுற பொருட்களை வேக வைக்க போகிறோம். இந்த தேங்காய்க்குள்ளே என்னென்ன பொருட்கள்லாம் போடுறோன்னா, அவல், பொரிகடலை, சிறுபருப்பு, பச்சரிசி, இனிப்புக்கு வெல்லம், இது எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக அடித்து வச்சுருக்கிறேன். இந்த மிக்சரோட வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூ, இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரோட சேர்த்துக்கிறோம். வெல்லமும் தேங்காய் பூவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கிறோம். இதில் என்னென்னலாம் இருக்குது? சிறுபருப்பு, பச்சரிசி, அப்புறம் பொரிகடலை, அவல், இதெல்லாம் ஒன்று ரெண்டாக மிக்ஸியில் ஒரு சுற்று சுற்றி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காயில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அந்த ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கண்ணுக்குள்ளே இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா போட முடியாது. ஸோ ஸ்பூன் அப்படியே திருப்பி அது வெளியே குட்டி குட்டியாக போடணும் அப்படின்னாலும் போட்டுடலாம். போட்டு ஃபுல் தேங்காவுக்கு போடக்கூடாதுங்க, ஒரு அரை தேங்காய் வரைக்கும் தான் போடணும். இதை அரை தேங்காய் வரைக்கும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் தண்ணியை ரிமைனிங் அரை தேங்காவுக்கு ஊற்றிக்கணும். தேங்காயில் முக்கால்வாசி ஃபுல்லான மாதிரி இருக்கும். வேறு பச்சை தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல, இந்த தேங்காய் தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும். இந்த தேங்காய் தண்ணி எதுக்காக ஊற்றுறோன்னா, அதில் போட்டிருக்க பொருட்கள்லாம் நல்லா வெந்து வர்றதுக்காக அது கூட தேங்காய் தண்ணியை ஆட் பண்ணுறோம். தேங்காய் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் வாத நாராயண மரத்தோட குச்சியில் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு அந்த குச்சியை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணணும். தண்ணி லீக் ஆகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் சுடுறதுக்கு தேங்காய் ரெடி ஆயிருச்சு. இப்படி தாங்க தேங்காய் சுடணும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். விறகடுப்புலையும் தேங்காய் சுடலாம். ஈஸியான வேலைன்னு பார்த்தா கேஸ் அடுப்புலையும் தேங்காய் சுடலாம். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இந்த தேங்காவை நல்லா சூடு பண்ணணும். அப்படியே அந்த மேலே இருக்கிற அந்த சிரட்டையெல்லாம் நல்லா கருப்பாக வர வரைக்கும் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி சூடு பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் பண்ணாதீங்க, ரொம்ப கருகி போகிற அளவுக்கெல்லாம் ஃபுல்லாக கருப்பாக வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி கருப்பாக வந்துடுச்சு. இப்போ இதை சாமிக்கு படைச்சிட்டு நாமளும் சாப்பிட்லாம். தேங்காய் ரெடி ஆயிடுச்சு.
அந்த மேலே இருக்கிற அந்த சிரட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற தேங்காய் எப்படியும் கால்வாசி அல்லது அரைவாசி வந்திருக்கும், அதோட சேர்த்து தான் நம்ம சாப்பிட போகிறோம். நல்லா வெந்துருச்சுங்க, பூரணம் ரெடி, சாப்பிட தயாராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். Share.